ஒரு மனிதன் நீண்ட நாளைக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டான். மனைவிடம் நல்ல பெயர் வாங்குவது எப்படி என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். கடை விதிக்க போனான். கடையில் ஒரு பொருளை பார்த்தான். இதுவரையில் அவனுக்கு பரிச்சயம் இல்லாத பொருள் அது. அது என்னங்க என்று விசாரித்தான். அதன் பெயர் தர்மஸ் ஃப்ளாஸ்க் என்றார் கடைக்காரர். அப்படின்னா என்னங்கன்று அதோடய உபயோகம்னு அப்படின்னு கேட்குறாரு. இதுக்குள்ளே சூடான பொருளை வச்சா சூடாகவே இருக்கணும், குளிர்ச்சியான பொருளை வச்சா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு உற்சாகமாக வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். மனைவிக்கு இன்ப அரிச்சு கொடுக்கணும்னு சொக்காக அப்போ வந்து சில பொருட்களை வாங்கி கொண்டு வேகமாக நடந்து வீட்டுக்குள்ளே நடங்க. சீக்கிரம் இங்கே வா என் மனைவியாக தான் அவள் வந்து பார்த்தேன். என்னங்க ஏதோ ஒரு புதுமையான பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னால், ஆமாம் இது பேர் தெர்மாஸ் ஃப்ளாஸ்க்கு. இது எதுக்குன்னா தெரியாத போல் கேட்டால், இது வந்து சூடான பொருளை சூடாகவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாக வைக்கும். ஆனால் கேட்டால் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கப் காப்பியும் ஒரு கப் ஐஸ்கிரீம். மனைவி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒன்றை தெரிந்து கொள்வதுன்றது வேறு, அதை புரிந்து கொள்ன்றது வேறு. ஆன்மீகம் அப்படி தான், புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதை வந்து தெரிஞ்சு கொள்வதோடு நிறுத்தினதுக்காக தேவையில்லாத குழப்பங்களும் வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து ஆன்மீகம். அதே மாதிரி முன்ஜென்ம பாவங்களை வந்து போக்குற வந்து ஆறு கோயில்கள் இருக்குது. கும்பகோணத்தாடு அருகில் இருக்கிற ஒரு ஆறு கோயில் சொல்கிறாங்க. திரிபுவன் வந்து கம்பஹரேஸ்வரர் கோயில் இருக்குது. இது வந்து கடன் சத்ரு நோய் இதெல்லாம் வந்து தீர்க்க சக்தி வாய்ந்தது. கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் அருகில் இருக்கிற வந்து ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வந்து மாந்தி பகவான் வந்து பரிகாரத்தாலும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் கோயில் இது வந்து ராககேதுவோட பரிகாரத்தாலும், வைத்தீஸ்வரன் கோயில் வந்து செவ்வாய் பரிகாரத்தாலும், திருந்து தேவன் குடி அப்படின்றது வந்து உள்ள கற்கடேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா முன்ஜென்ம பாவத்தை எல்லாத்தையுமே போக்கு திருத்தலும்னு சொல்கிறாங்க. திருவிடைய மருதூர் மகாலிங்கம் கோயில் வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்து நீக்கிற ஆலயம் இருக்குது. தேங்க்யூ.